ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் வீர மரணம் அடைந்தனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித் ஷா மத்திய ரிசர்வ் முகாமில் தங்கி வீரர்களிடம் உரையாடினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதற்கு அவர் காவல் படை வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் தீவிரவாதம் எந்த ரூபத்தில் தலையெடுத்தாலும் அதனை ஒடுக்குவதில் எந்த சமரசமும் காட்டப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் இந்நிலையில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் அமித் ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவருடன் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்